ஹலோ கைஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் உம்மு நதியா சமீனாங்கிறவங்க வந்து பிளட் வால்யூம் பற்றி வீடியோ கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டனால இன்னைக்கு இந்த வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளட் வால்யூம். பிளட் வால்யூம் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து இந்த டாபிக் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம இன்னைக்கு இந்த டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிளட் வால்யூம் அப்படிங்கிறது டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, பிளட் வால்யூம் இஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பிளட் ப்ரெசன்ட் இன் த பாடி. அதாவது நம்ம உடம்புல ப்ரெசன்ட் ஆகிருக்கிற டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பிளட்டை தான் நம்ம பிளட் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக 5 liters இன் அன் ஆவரேஜ் அடல்ட் மெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 70 ml பர் கேஜி, அதாவது நார்மலாக 70 ml பர் கேஜி இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு 70 kg இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து பிளட் வால்யூம் கால்குலேட் பண்ணணும்னா 70 kg × 70 போட்டோம்னா 4900 ml வரும். ஸோ அந்த லிட்டரை நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா 4.9 liter, விச் இஸ் அப்ராக்சிமேட்லி 5 liter அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ ஃபீமேல்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா 65 ml பர் கேஜி எடுத்துக்கணும், சில்ட்ரனுக்கு வந்து 85 ml பர் கேஜி. ஸோ பிளட் வால்யூமை வந்து நம்ம வந்து பாடி சர்ஃபேஸ் ஏரியா ரிலேட் பண்ணியும் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? 2.8 liter பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ வேரியேஷன்ஸ், எந்தெந்த கண்டிஷன்ஸில் பிளட் வால்யூம் வந்து அதிகமாகுது, எந்தெந்த கண்டிஷன்ஸில் பிளட் வால்யூம் கம்மியாகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசியோலாஜிக்கல் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபிசியோலாஜிக்கல் அப்படின்னா நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுது, நாட் டியூ டு அ டிசீஸ் கண்டிஷன். ஒரு டிசீஸ் கண்டிஷன் இல்லாமல் நார்மலாகவே ஒரு நேச்சுரலாகவே இருக்கிற இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் தான் ஃபிசியோலாஜிக்கல் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்னு சொல்கிறோம். ஸோ ஃபிசியோலாஜிக்கல் இன்க்ரீஸில் என்னென்ன வரும் அப்படின்னா, வேரியஸ் வித் த சைஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல், அதாவது கிரேட்டர் த சைஸ் கிரேட்டர் த பிளட் வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரெக்னென்சி, ஆஃப்டர் மீல்ஸ் அண்ட் ஹையர் ஆல்டிடியூட்ஸில் பிளட் வால்யூம் வந்து அதிகமாகுது. ஸோ ஃபிசியோலாஜிக்கல் டிக்ரீஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ டிக்ரீஸ் ஆன் ப்ரொலாங் ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட் பெத்தாலஜிக்கல் இன்க்ரீஸ், ஏதாச்சும் ஒரு டிசீஸ் கண்டிஷனால் இன்க்ரீஸ் ஆகுறது பார்த்தீங்கன்னா பாலிசைத்தீமியா அண்ட் கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர். பெத்தாலஜிக்கல் டிக்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹெமரேஜ், அதாவது பிளட் லாஸ், அது மாதிரி அப்புறம் பேர்ன்ஸு, வாமிட்டிங், டயேரியா. அந்த வாமிட்டிங் டயேரியாலெல்லாம் நம்ம பாடி வாட்டர் ரொம்ப லாஸ் ஆகுதுல்ல, ஸோ அதனால நம்மளுக்கு வந்து பிளட் வால்யூம் வந்து கம்மியாகுது. பிளட் வால்யூம் எப்படி டிட்டர்மினேஷன் பண்ண போகிறோம், எப்படி பிளட் வால்யூம் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பிளாஸ்மா வால்யூமை கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஃபார்ம்ட் எலமெண்ட்ஸையும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பிளாஸ்மா வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். பிளாஸ்மா வால்யூமை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நான் டாக்ஸிக் டையை பேஷண்ட்குள்ளே ஐவியாக இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் சம் டைம், அதாவது கொஞ்சம் நேரம் கழித்து பேஷண்ட் கிட்டேருந்து பிளாஸ்மா சாம்பிள் எடுப்பாங்க. அந்த பிளாஸ்மா சாம்பிளில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டை இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டை இன் பேஷண்ட் பிளாஸ்மா சாம்பிள் வந்து பார்த்துருவாங்க. இப்போ எப்படி பிளாஸ்மா வால்யூம் வந்து கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் டை இன்ஜெக்டட், எவ்வளோ டை இன்ஜெக்ட் பண்ணணும்னு தெரியல. ஸோ அமௌண்ட் ஆஃப் டை இன்ஜெக்டட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டை இன் பேஷண்ட் பிளாஸ்மா சாம்பிள், இதை வச்சு தான் பிளாஸ்மா வால்யூம் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம பிளாஸ்மா வால்யூம் வந்து பிளாஸ்மா வால்யூம் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளோட எய்ம் வந்து டோட்டல் பிளட் வால்யூமை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ ஃபார்முலா பார்த்துக்கோங்க, டோட்டல் பிளட் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பிளாஸ்மா வால்யூம் டிவைடட் பை 100 மைனஸ் ஹெமட்டோக்ரிட் இன்டூ 100. ஸோ நம்மளுக்கு வந்து ஹெமட்டோக்ரிட்னா டவுட் இருக்கும். ஸோ ஹெமட்டோக்ரிட்டுங்கிறது ஒரு ஆர்பிசியோட ரேஷியோ மாதிரி, ஒரு 100 ml ஒரு 100 ml ஆஃப் பிளட்ல எத்தனை எம்எல் ஆஃப் ஆர்பிசி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஹெமட்டோக்ரிட் வேல்யூ வந்து 40% அப்படின்னு சொல்றோம்னா 40 ml ஆஃப் ஆர்பிசி இருக்கு இன் 100 ml ஆஃப் பிளட், ஹோல் பிளட்ல.
ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம டோட்டல் பிளட் வால்யூம் வந்து கால்குலேட் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து வேறு எதுவும் டாபிக்ஸ் வந்து ரிலேட்டட் டு ஃபிசியாலஜி ஒரு அலைட் ஹெல்த் சயின்ஸ் டாபிக்ஸில் உங்களுக்கு எந்த டாபிக் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்மாக வந்து அதை பற்றி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், கமெண்ட் அண்ட் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.